ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விடுதலை திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. இந்த படம் வருவதற்கு முன்பே நம்ம பேசணும். இந்த படம் வந்து ஒரு மாற்று சினிமா மாதிரி இருக்கும், என்ன கோணத்தில் போகும், ஒரு நகைச்சுவை நடிகர் கதாநாயகர் போன்ற பல்வேறு கோணங்களை நம்ம ஏற்கனவே இந்த படம் வர்றதுக்கு ஒரு 10-12 நாட்களுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலில் பேசுனீங்க, நினைவு இருக்கும். இப்போ அந்த திரைப்படம் வந்திருக்கு, அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க, எப்படி சார் உணர்றீங்க? அதாவது நம்ம தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு 2-3 படங்களாவது குறைந்தபட்சமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய தொழிலே அந்த திரைப்பட பத்திரிகையாளர் அப்படிங்கிறதுனால இது போன்ற படங்களை, அந்த படத்து மீது நமக்கு வந்து ஆர்வம் இருக்கோ பார்க்கணுங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ அதை நம்ம தொழில் சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால இது போன்ற படங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் விடுதலை படம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் நம்மளை வந்து ஒரு பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்திய ஒரு படமாக இருக்குது. இப்போ இதற்கு முன்பு கூட ஒரு படம் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய அளவில் நம்மளை ஈர்க்கலை. ஆனால் இந்த படத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு அணுவையும் ரசித்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பல சந்தர்ப்பங்களில் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி விடுதலை படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரசித்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழின் மிக ஒரு முக்கியமான படமாக படைப்பாக அந்த விடுதலை படம் இருக்கு. விடுதலை படத்தினுடைய கதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் படை அப்படிங்கிற பெயரில் அந்த போராளி குழுக்கள் குறித்த ஒரு படம் தான் இது. நம்ம கடந்த காலங்களில் தருமபுரி மாவட்டங்கள்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 80களில்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்த அந்த நக்சல் பாரி இயக்கத்தினுடைய தாக்கத்தில் தான் கிட்டத்தட்ட அவர்களை பற்றிய ஒரு படம் தான் இதுவும் கூட. ஆனால் என்ன காரணத்தினாலோ தர்மபுரி அப்படின்னு நேரடியாக குறிப்பிடாமல் அருமபுரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு இந்த அதே பின்னணியில் இந்த படத்தினுடைய கதையை நகர்த்திட்டு போயிருக்கார் வெற்றிமாறன். உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து சூரி என்கிற ஒரு நகைச்சுவை நடிகரை வைத்து ஒரு தொடங்கப்பட்ட ஒரு படம். அதுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான வாத்தியார் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்காக அந்த படத்துக்கு உள்ளே வந்தது வந்து விஜய் சேதுபதி. அப்போ விஜய் சேதுபதி வந்ததுக்கு பிறகு இந்த படம் வந்து வேறொரு வடிவம் எடுத்து அது வேறொரு திசையை நோக்கி போய் இன்னைக்கு 2 படமாக எடுக்கப்பட்டு இன்றைக்கு முதல் பாகம் தான் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுடைய அந்த உழைப்பு அது வந்து உண்மையில் ஒரு பக்கம் பிரமிக்க வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் தயாரிப்பு நிலையில் இருக்கும்போது வெற்றிமாறனை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணதே நாங்களாக தான் இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா அந்த திட்டமிட்டபடி படப்பிடிப்பை முடிக்கலை, அடிக்கடி ரீஷூட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போறாரு. 4 ஆரம்பிச்சு 40 கொண்டாந்து விட்டாரு. இது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம அவரை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசம், அதுக்கப்புறம் அந்த படத்தின் நேர்த்திக்காக அவர் அந்த ரீஷூட் பண்ணது, ஸோ இது எல்லாமே நியாயம்தான், அது ஒரு சரியான செயல் தான் அப்படின்னு வந்து நமக்கே வந்து தோன்றுகிற அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பா வெளியில வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா தமிழில் இது போன்ற படங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் வரும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான படைப்பு தான் இந்த படம். இன்னும் சொல்லப்போனா இந்த படத்தை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி நடிகர்கள் விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் நடித்த அது என்ன குப்பை படமா இருந்தாலும் அந்த குடும்பத்தோடு வந்து அந்த படத்தை பார்ப்பதை வந்து வழக்கமாக வச்சிருக்காங்க. ஆனால் என்னை கேட்டால் இது போன்ற படங்களை தான் குடும்பத்தினர் தங்கள் குழந்தைகளோட கூட்டிட்டு வரணும். ஸோ அப்போதான் இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகள் பற்றிய புரிதல் வந்து இந்த அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் அது வரும். நீங்கள் வந்து வெறுமனே அவங்களுக்கு பாடம் எடுப்பதை விட இது போன்ற ஒரு திரைப்படம் மூலமாக அவர்களுக்கு புரிய வைக்கும் போது எளிதில் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போகும். அதனால குடும்பத்தினரே தங்கள் குழந்தைகளோடு பார்க்க வேண்டிய பார்க்க தகுதியான ஒரு படமாக இந்த படம் இருக்கு. நீங்கள் குழந்தைங்க வரணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இந்த படத்தை ஆன்லைனில் புக் பண்ணும்போதே 18 உட்பட்டவர்கள் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்குங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ முதல்லலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட் கான்செப்ட்டு வன்முறை இருந்தால் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஆனால் தேட்டரில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, கவுண்டர் எத்தனை வயசுலாம் பார்க்க மாட்டாங்க, கவுண்டரில் செக் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஆன்லைன் புக்கிங் இதிலலாம் இப்போ ஏதோ புக் பண்ணும் போதே இந்த மாதிரி செக்கிங் அலாட்டெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பதை வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குழந்தைகளுக்கு அரசியல் உணர்வு வேணும்னா பாருங்கங்கிறத கண்டிப்பாக சொல்கிறீங்க. பட் அவங்க வச்சிருக்க நாம்ஸ் படி இது ஏ படங்கிறப்ப ஒரு 10 பையனோ 14 பையனோ அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க முடியாத ஒரு சூழ் இருக்கு. சட்டப்படி அவங்க வச்சிருக்க படி இதை எப்படி எப்படி பாக்குறீங்க? மாற்றம் இல்ல. இப்ப பொதுவாகவே தணிக்கையில் பாத்தீங்கன்னா இப்ப ஏ யூ யூஏ அப்படிங்கிற வகையில தான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் யூஏ என்பது குழந்தைகளாக இருந்தாலும் அந்த அவங்களுடைய பேரண்டோட வந்து பார்க்க தகுந்த படம்
அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த யூஏ அப்படிங்கிறது. நேற்று சம்பவங்கள்லாம் நீங்க ஆமாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நரிக்குறவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு தியேட்டருக்குள் அவங்க கையில டிக்கெட் வச்சிருந்து அனுமதி மறுக்கப்பட்டது. கேட்டா இல்ல இல்ல இது வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கக்கூடாது, அதுக்காகத்தான் நாங்கள் மறுத்தோம் தடுத்தோம் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. பட் அந்த யூஏ சர்டிஃபிகேட் என்பது அப்படி தடுக்கப்பட வேண்டிய சர்டிஃபிகேட் கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி நிச்சயமா 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்க அனுமதி கிடையாது, அது உண்மைதான். அது அதே நேரம் சென்னையில் முக்கியமாக அந்த மல்டிபிளெக்ஸ் போன்ற திரையரங்குகளில் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக நடைமுறைப்படுத்தப்படுது. நீங்க வெளியூர்ல எல்லாம் போனீங்கன்னா நிச்சயமா இதெல்லாம் ஒரு ஆமாம் பொருட்டாகவே இல்லை, அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கணும். அதனால நிச்சயமா அவர்கள் விரும்பினால் அந்த மாதிரி கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதை தாண்டி நான் ஏன் இவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடுகிறவர்களை இந்த சமூகம், முக்கியமாக அதிகார வர்க்கம், அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார்கள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறார்கள். உண்மையில் அவர்கள் நமக்காக பாடுபடுகிற ஒரு போராளிகள் தான். ஸோ இந்த வித்தியாசத்தை அடுத்த தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த தலைமுறை இந்த மண்ணுக்காக போராடியவர்களை தீவிரவாதிகளாகவே அவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிடுவான். அவனுடைய மண்டையில இவர்கள் எல்லாம் தீவிரவாதிகளாகவே பதிந்து விடும் ஆபத்து இருக்கு. ஸோ அதனால தான் என்கிட்ட இது போன்ற படங்கள் பார்க்கும்போது தான் தீவிரவாதிகள் வேறு, நமக்காக போராடிய போராளிகள் வேறுங்கிறத அவங்க நிச்சயமா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவர்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சிபாரிசு பண்ணது. பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கு தியேட்டர் மட்டும் இல்லை, வேறு ரூபத்திலும் திரைப்படங்களை பார்க்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் இந்த படம் அந்த மக்களை போய் சேரும், சேரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இல்லை, உங்கள் நோக்கம் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு உச்ச நடிகர், இவர் படத்தை பாராட்டினா நமக்கு பலன் கிடைக்கும், ரசிகர்கள் மத்தியில் நல்ல என்ன கிடைக்கும். இப்போ பொதுவாக நடிகர்களை நீங்கள் திட்டும் போது பெரும்பான்மையான ரசிகர்களும் சேர்த்து தான் திட்டுறாங்க. நம்ம தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தலையை பற்றி தப்பாக பேசுகிறாரு, தளபதியை பற்றின்னு சொல்ல வர கருத்தை நம்ம மக்கள் பாதி பேர் புரிஞ்சுக்கிறதுல, புரிஞ்சுக்கிற மக்களும் இருக்கிறாங்க, நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் பெரும்பாலும் பாராட்ட மாட்டீங்க படங்களில், ஒரு கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பார்வையில் பார்ப்பீங்க. ஆனால் இந்த படத்தை முழு மனதோட புகழ்றீங்க. அயோத்திக்கு அப்புறம் முழு மனதாக புகழ்கிற படமாக நான் விடுதலை படத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் முன்னாடியே சொல்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசுகிறேன். காரணம் இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா இப்போ இதில் வந்து விஜய் மாதிரி அஜித் மாதிரி ஒரு நடிகர் நடித்து அவரை கொண்டாடுவதற்காக நான் வந்து ஒரு படத்தை பாராட்டினா அது நிச்சயமா அது ஒரு உள்நோக்கம் கொண்டதா இருக்கும். இந்த படத்தை பாராட்டுவதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு முன்னால சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு ஏன் ஏ சான்றிதழ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னா, பொதுவாகவே இங்க ஏ சான்றிதழ் என்பது ஆபாசத்துக்கும் வன்முறைக்கும் கொடுக்கப்படுகிறதா தான் இருக்கு. ஆனா இங்க பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, ஒரு நீல படத்துக்கு நிகரான ஆபாச காட்சிகளை கொண்ட படங்களுக்கு கூட இங்கு செல்வாக்கு படைத்தவர்களால் யூ சான்றிதழ் வாங்க முடியும். அதுதான் இங்க உள்ள தற்கால சூழல். அதற்கு உதாரணமாக நம்மளால பல படங்களை வந்து பட்டியல் போட முடியும். ஆனா இந்த படத்துக்கு என்ன கேட்டீங்கன்னா, ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்க காரணம் என்ன அப்படின்னா, தணிக்கை குழுவினர் நிச்சயமாக இதுல அதீத வன்முறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி வன்முறை அப்படின்னா அப்படி கழுத்து அறுத்து ரத்தம் பீறிட்டு வருகிற அந்த வன்முறை எல்லாம் கிடையாது. என்னன்னா, அந்த மலைவாழ் மக்களை இந்த காவல்துறையினர் சித்திரவதைக்குள்ளாக்குற காட்சிகள், அந்த நகத்தை புடுங்கிறது, அந்த மலைவாழ் அப்பாவி பெண் பிள்ளைகளை வந்து நிர்வாணப்படுத்தி அவர்களிடமிருந்து உண்மையை வரவைப்பதற்காக நடத்துகிற அந்த சித்திரவதை காட்சிகள் இந்த படத்துல அப்படியே ரத்தமும் சதையுமா வெற்றிமாறன் படமாக்கியிருக்காரு. என்ன சொல்ல போனா, அது தணிக்கையின் போது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணா உங்களுக்கு யூஏ தர்றேன், யூ தர்றேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வெற்றிமாறன் அதை மறுத்துட்டாரு. நான் என்ன படத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு நீங்க என்ன சான்றிதழ் வேணாலும் கொடுங்க அப்படின்னு அவர் ஏ சான்றிதழுக்கு உடன்பட்டு அந்த காட்சிகளை படத்துல வச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படமே அந்த இதுல மக்கள் படை என்கிற பெயரில் வருகிற அந்த நக்சல்வாதி இயக்கத்தை பற்றிய ஒரு கதை தான். அதனுடைய ஒரு முக்கிய தலைவரை அந்த நடத்த அவரை தேடுகிற அந்த தேடுதல் வேட்டை தான் இந்த படம். அப்ப அவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவரை சார்ந்தவர்களை, அவருக்கு ஆதரவளிக்கிற அந்த மலைவாழ் கிராமத்து மக்களை இந்த காவல்துறையினர் சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க அப்படிங்கிறதைத்தான் இந்த படம் வந்து ரொம்ப விரிவா பேசுது. அப்ப அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க கட் பண்ணி தீக்கி போட்டுட்டீங்கன்னா அப்ப அந்த இம்பாக்ட உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தாது. அதனாலதான் வெற்றிமாறன் உறுதியாக அந்த காட்சிகள் அந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்காரு. ஸோ அதற்காகத்தானே இங்க வந்து அந்த ஏ சான்றிதழே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை உட்பட பல சம்பவங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னன்னா, மலைவாழ் மக்களை வந்து இந்த காவல்துறை வந்து ரொம்ப கடுமையா
சித்திரவதைக்குள்ளாக்குறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்புறம் சோழகர் தொட்டி மாதிரியான நாவல்களில் ஆமா இதையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து விழாவாரியா எழுதியிருப்பாரு, அதையும் படிச்சிருக்கோம். அது எல்லாமே அதை படிக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கற்பனையாக அந்த காட்சிகள் விரியும். அதுவே வந்து நம்மளை வந்து மிகப்பெரிய பதப்பதைப்புக்குள்ளாக்கி நம்மளை அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அதிர்ச்சியில உறைய வச்சிருக்கும். ஆனா அதையெல்லாம் நீங்க காட்சியா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சோ அதுதான் இந்த படத்துல இருக்கு. சோ இதையெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாம சிபாரிசு பண்றோம். அது இல்லாம இந்த படத்துல நிறைய வசனங்கள், அதுவும் கூட மக்களுக்கு இன்றைக்கு தேவையான வசனங்கள். பார்த்தா எட்டு வழி சாலைன்னு ஒரு பக்கம் போடுறாங்க, தங்க நாக்கரை சாலை, மதுரை வாயில இருந்து துறைமுகத்துக்கு வந்து பறக்கும் சாலை, தேனாம்பேட்டையிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும் பறக்கும் சாலைன்னு நிறைய சாலை திட்டங்களை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் இதுல ஒரு வசனம் வரும், 100 பேர் இருக்கிற ஒரு ஊருக்கு 100 அடியில சாலை போடுறான் அப்படின்னா அது உங்களுக்காக கிடையாது, அது வந்து கார்பரேட்டுகளுக்காக. இந்த வனத்தையும் வளத்தையும் கொள்ளையடிக்கிறவன் வந்து அதை ஈஸியா எடுத்துட்டு போறதுக்காக போடப்படுற சாலை, இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள்லாம் வரும். சோ இதெல்லாமே இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய தேவை இருக்கு. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்காக போடுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நமக்கு இல்ல, இது அவர்களுக்கு போடுகிற சாலையில் நாமளும் ஓரமா நடந்து போறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இது போன்ற பல சமூக அரசியலை இந்த படம் பேசுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாம் சிபாரிசு செய்யறோம். நீங்க சொல்றப்பதான் அதை நினைவு வருது. உங்களுக்கு நல்லா தெரியும், சேலம் எட்டு வழிச்சாலை பிரச்சனை வந்தப்ப அதை எதிர்க்கிறவங்க கேட்டாங்க, சேலத்திலிருந்து சென்னைக்கு சீக்கிரம் போயிடலான்னு. சேலத்திலிருந்து சென்னைக்கு நான் எதுக்காக சீக்கிரம் போனோம், ஒரு 3 மணி நேரம் லேட்டானா பரவாயில்லையே, நான் வழக்கம் போல போய்க்கிறேன், எதுக்காக நான் சீக்கிரம் போடணும்னு நீங்க இவ்வளவு ஆர்வப்படுறீங்கன்னு கிண்டலா கேட்டாங்க எல்லாருமே. இந்த சாலை போட்டா என்னன்னா சேலத்துக்காரங்களாம் சென்னைக்கு சீக்கிரம் வந்துடலாம், சென்னையிலேருந்து சேலத்துக்கு உடனே வந்துடலாம், உடனே வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படி அப்படின்னு கிண்டலா கேட்டது ஞாபகம் வருது. அதனால அது மக்களுக்காக இல்லை, வேற யாருக்கும் நலனுக்காண்டி அதை இப்படி சொல்றாங்கிறது நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக இந்த பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய திரைப்படங்கள் வந்து இப்போ அதிகமாக வருது, ஆனால் இருந்தாலும் 80களிலிருந்தே வந்திருக்கு. நீங்களே அது குறித்து நம்ம இதில் 2-3 நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, அந்த பசி, எச்சில் இரவுகள், இந்த மாதிரி படங்களை பற்றி நீங்களே பேசியிருக்கீங்க. நிறைய பட்டம் பறக்கட்டும், நிறைய படங்களை பற்றி நீங்களே சிவப்பு மல்லி இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். அந்த பேட்டனை தாண்டி ஜனநாதன் சார் மாதிரியான இயக்குநர்கள் படம் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இயற்கை தவிர்த்து அவருடைய மற்ற படங்களை பற்றி ஒரு பார்வை உண்டு. ரொம்ப உலக அரசியல் பேசுகிறாரு, சரியாக பேசுகிறாரு, ஆனால் சினிமா லாங்குவேஜ் இல்லாமல் ஒரு கேம்பெயின் இருக்குது, அது படம் பார்க்குறவங்களுக்கு தெரியுது. ஒரு பரப்புரை செய்கிறாரு மார்க்சியம், இது மூலதனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ, உழைப்புனா என்னென்னு தெரிஞ்சு, இது வந்து ஒரு சினிமாங்கிறத தாண்டி ஒரு பிரச்சார நெடி இருக்குங்கிற ஒரு பார்வை வந்து சொல்லப்பட்டது. அந்த படத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட கொஞ்சம் அந்த பிரச்சார நெடியை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இதை பிரச்சார நெடி இல்லாமல் ஒரு அழகியலோட ஒரு முற்போக்கு சிந்தனையை, இடதுசாரி சிந்தனையை எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. அந்த விதத்தில் விடுதலை திரைப்படம் வந்து எப்படி வந்திருக்கு? இந்த முற்போக்கு கருத்துக்களை பேசுறது ஒரு பிரச்சாரமாக இருக்கா, இல்லை அது சினிமாவாக தனியாக போகுதா? இல்லை, எந்த இடத்துலையுமே அந்த பிரச்சார நெடி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. என்னன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திரைப்பட கலையை, திரை மொழியை மட்டும் இல்லை அந்த திரைப்படத்தின் பார்வையாளர்கள் யார் அப்படிங்கிறதே அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஜனநாதனுக்கு வராத அந்த தெளிவு வந்து வெற்றிமாறனுக்கு வந்து இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜனநாதன் படத்துல இதே மாதிரியான ஒரு கருத்துக்களை பேசினாலும் அதுல வந்து நீங்க சொல்ல மாதிரி அந்த பிரச்சார தன்மை வந்து கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஆனா நீங்க வெற்றிமாறன் கிட்ட அதை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமா அவர் நம் முன்னால் வந்து காட்சிகளை அடுக்கி வச்சிருவாரு. அதன் மூலமா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன வந்த விஷயங்கள்லாம் நமக்குள் கடத்தப்படும். அதுதான் அந்த விசாரணை போன்ற பல படங்கள்ல நாம் உணர்ந்த விஷயம். கிட்டத்தட்ட இந்த படத்திலையும் அப்படிதான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எங்குமே வந்து அந்த வளவலன்னு அந்த வீராவேச வசனங்கள் சோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம் கண் முன்னால் ஒரு சம்பவம் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்கும் போது உங்களால் உணர முடியும் இது இது இந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து சரியான விஷயமும் கூட. நான் ஒரு விஷயத்த வம்படியா நான் வந்து ஈர்க்கப்பட்ட எனக்கு பிடித்த அந்த கருத்தை வந்து உங்க மேல நான் திணிச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் படம் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சிக்கல் வரும். அது வணிக ரீதியான வெற்றியை பெற தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றிமாறன் என்னன்னா அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் செய்யாம அவர் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை அதன் போக்கில் அப்படியே அழகா சொல்லிக்கிட்டே போறாரு. அது வந்து பார்வையாளனுக்கு அவர் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைத்தாரோ அந்த தாக்கம் எல்லாம் அவன் பார்வையாளனுக்கு அந்தந்த காட்சிகள்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த படத்தில் நான் பார்த்த விஷயம். மற்றபடி மக்கள் ஒருவேளை அடடா இதுல ஏதாவது ஒரு பிரச்சார நெடி இருக்குமோ, ரொம்ப நம்மளை நெளியை வச்சிருமோ, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை இவர் திணிச்சிருவாரா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
அதுக்கு பிறகு நீங்கள் தருமபுரின்னு சொல்கிறதுனால எனக்கு இந்த கேள்வி வருது. தருமபுரி என்றாலே அது தருமபுரின்ட்டீங்க, நக்சல் அமைப்புகள்ன்ட்டீங்க, 80கள் அப்படிங்கிற காலகட்டத்தை சொல்லும்போது அந்த காலகட்டங்கிறப்போ புலவர் கலியபெருமாள், தமிழரசன் இந்த மாதிரியான நபர்கள், அவங்க வந்து அவங்களுடைய அந்த தோழர் அபுபாலன் இவங்களுடைய பெயர்கள் வந்து கண்டிப்பாக அந்த மார்க்சிய வட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கும் தெரியும். அவர்களுடைய நிஜக்கதையை பிரதிபலிக்கும் விதமாக காட்சி அமைப்புகள் இருக்கா, அதை தழுவி எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை நிச்சயமா, இன்னும் சொல்லப்போனா அந்த விஜய் சேதுபதி ஏற்றி இருக்கிற அந்த வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டரை நீங்க புலவர் கலியபெருமாளோட நீங்க பொருத்தி பார்க்க முடியும். அதுலயே வந்து இவர் வந்து வாத்தியாரா இருந்தாரு, அதனாலதான் இவருக்கு வாத்தியார்னு பேர் வந்தது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு தோழர்களும் உங்களுக்கு அவரை பார்க்கும் போது உங்களுக்கு நிச்சயமா ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்படி சொல்லப்போனா இந்த படத்தில் அந்த விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் அப்படிங்கிறது அங்கங்க ஒரு சின்ன சின்ன தெரிப்புகள் மாதிரிதான் வரும். அது மொத்தமா தொகுத்து பார்த்தா ஒரு 10 to 15 நிமிஷம் மட்டும்தான் விஜய் சேதுபதியுடைய கதாபாத்திரம் இந்த முதல் பாட்டில் வருது. ஏன்னா இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு அப்பாவி இளைஞன் அந்த போலீஸ் வேலைக்கு சேர வர்றான், அவங்க வந்து இந்த தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்காங்க, அந்த கேம்பில் வேலைக்கு வர்றான் அப்படின்னு இவனுடைய டிராவல் தான் இந்த முதல் பாகத்தினுடைய கதை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த விஜய் சேதுபதியுடைய அந்த வாத்தியார் கதாபாத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக வருது. இதனுடைய இரண்டாம் பாகத்தில் தான் அந்த விஜய் சேதுபதியுடைய காட்சிகள் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதில் தான் அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லப்போனா அது ரிவீல் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதனால அதை பார்க்கும்போது தான் இவர் யாருடைய கேரக்டரை இவர் மொத்தமாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறதே நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய கேரக்டராகவும் இருக்கலாம், இவருடைய கேரக்டராகவும் இருக்கலாம்ன்னு தான் நமக்கு வந்து நினைக்க தோணுது. ஸோ அந்த அளவுக்கு தான் அதில் இருக்கு. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை அவர் உண்டு பண்ணணும், அப்படி ஒரு பார்க்குற பார்வையாளர் நினச்சா தப்பு இல்லைங்கிறத கடத்தணுங்கிறதுல இயக்குனர் தெளிவாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்களே, வாச்சாத்தி சம்பவத்தை தான் எடுத்திருக்கிறாங்கங்கிற மாதிரி ஏற்கனவே பேசிக்கிட்டு வந்தாங்க, அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி பலர் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாச்சாத்தி கொடூரத்தை தான் இந்த படத்தில் ரிசவுண்ட் பண்ணியிருக்காங்களா, அப்படி எதுவும் காட்சிகள் இருக்கா? இல்லாத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் அந்த மலைவாழ் கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து சித்திரவதைக்குள்ளாக்குற காட்சி இது உள்ளார இருக்கு. அந்த வாத்தியாரை தேடுறாங்க, அவர் கிடைக்கல, அப்போ அவருக்கு இந்த மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை சித்திரவதை பண்ணோம்னா நிச்சயமா அவருடைய இடத்தை அவருடைய அந்த நண்பர்கள் வட்டத்தை நம்மளால ரீச் பண்ண முடியுங்கிறதுனால அந்த சித்திரவதைகள்லாம் நடக்குது. அது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்கிற மாதிரி அந்த வாச்சாத்தியுடைய சித்திரவதையும் ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்ல, உலகின் பல நாடுகளில் இது போல் நடந்த எல்லா சித்திரவதைகளுக்கும் இது ஞாபகப்படுத்துற மாதிரிதான் இந்த காட்சிகளே இருக்கும். அதனால இதை வந்து குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம நிச்சயமா அடையாளப்படுத்த முடியாது. ஒருவேளை இந்த இரண்டாம் பாகத்தை பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு முழுமையா அதை பத்தின ஒரு இது புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா, எதை பத்தி சொல்றாங்கன்னா, இருந்தாலும் ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய கோர முகம், பாதிக்கப்படுகின்ற அப்பாவி மக்கள், அவங்க பிறப்பாலும் மலைவாழ மக்களாகவும் பழங்குடிகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அரசியலை வந்து அது பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அசுரன் படம் வந்தபோது ஒரு விமர்சனம் வந்தது, எல்லாம் சரிதான், படம் பேசுனதெல்லாம் சரிதான், ஆனால் வன்முறை வந்து அதிகமாக இருந்ததுன்னு ஒரு நபர் பேசுனது கூட அவங்க பேசுனதே விமர்சனமாச்சு. அந்த படத்தில் வன்முறையை தவிர்த்துட்டு இந்த கருத்தியில் சொல்லியிருக்கலாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்தது. அசுரனையும் இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வன்முறையை தவிர்த்திருக்க முடியாதா அந்த காட்சிகள் மூலமாக? ஏன்னா சென்சார் போர்டே சொல்லுச்சுன்னு வேற சொன்னீங்க, இந்த காட்சிகளாம் எடுத்துருங்க அப்படின்னு. அந்த காட்சிகளை நீக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்துட்டாருங்கிறீங்க, அந்த அசுரனோட ஒப்பிட்டு சொல்லுங்களேன், அந்த வன்முறைங்கிறது தவிர்க்க முடியாது. அசுரனுடைய வன்முறைக்கும் இந்த படத்தினுடைய விடுதலை படத்தில் இடம்பெறுகிற அந்த காட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ரெண்டையும் போட்டு நாம் குழப்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப அசுரன்ல இப்ப ஒருத்தர் இன்னொருத்தரை கொள்றாரு, ஏதோ ஒரு பழி வாங்குவதற்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கொள்கிறாரு அப்படிங்கும் போது அந்த கொலை செய்கிற அந்த அந்த காட்சிப்படுத்துதலை வந்து நீங்க நினைச்சீங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணிருக்கலாம். அப்படி அருவாளை ஓங்குறாரு, அதுல ஒரு சத்தத்தை ஓவர்லாப் பண்றா, அடுத்த காட்சியில அவர் செத்து கிடக்கிறாரு அப்படின்னா பார்வையாளன் அதை நிச்சயமா புரிஞ்சுக்குவோம், இவரை கொலை பண்ணிட்டார் அப்படின்ட்டு. அதை வந்து நீங்க கழுத்து அறுக்கிற மாதிரியே அந்த ரத்தம் வழியிற மாதிரியெல்லாம் காட்டணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இவர்களுடைய நகத்தை இத நகம் வெட்டுற மாதிரி அந்த நகத்தை புடுங்கி எறிவார். ரொம்ப உண்மையை சொல்லப்போனா அந்த காட்சி வரும்போது திரையில் இருந்து என்னுடைய கண்ணை தப்புன்னு நான் அந்த அந்த பக்கம் திருப்பிட்டேன், என்னால அதை கண் கொண்டு பார்க்க முடியல, அவ்வளவு பயங்கரமா இருந்தது. அப்படி கௌதம் மேனன் அந்த போலீஸ் இதா இருப்பாரு, அதிகாரியா இருப்பாரு, அவரு வந்து வாத்தியார் எங்க இருக்காருன்னு கேட்டு இந்த நகத்தை அப்படி புடுங்குவார். அதை வந்து நீங்க விவரிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அந்த அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்.
இதை நீங்கள் இப்படி காட்சிப்படுத்தி தான் அதை காட்டியே ஆகணும். நீங்க சும்மா ஒரு வசனத்துல கையில ரத்தம்லாம் வர வச்சு என்னங்க இல்லைங்க அவர் வந்து நகத்தை பிடிக்கிட்டு போயிட்டாருங்க, ஏதோ பாக்கெட்ல இருந்து 10 ரூபா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருங்கிற மாதிரி அதை காட்சிப்படுத்த முடியாது, கூடாது. இந்த இம்பாக்ட் வரணும்னா இதை நீங்கள் அப்படியே சொல்லித்தான் ஆகணும். அதே மாதிரி இந்த பெண்களை நிர்வாணப்படுத்துகிற அந்த காட்சிகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணின் நிர்வாணம் என்பது ஒரு ஆணுக்கு வந்து எப்பயுமே ஒரு கிளர்ச்சி தருகிற விஷயமாக இருந்தாலும் இந்த படத்தில் அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தும் போது பல பேர் வந்து குனிஞ்சுக்கிறதே நான் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ இப்ப இதையெல்லாம் வந்து நீங்க அந்த வன்முறையோடு ஒப்பிடவே கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காட்சி இந்த இந்த இதனுடைய தீவிரத்தை காட்டுவதற்காக செய்யப்பட்ட விஷயங்கள் தான். அதனால இதில் இடம்பெற்ற காட்சிகளை வந்து நான் நிச்சயமா ஆதரிக்கிறேன். அது எந்த அளவுக்கு நம்மளை பாதிப்பை ஏற்படுத்துது, ஒரு சினிமா அந்த விஷுவல் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு என்னை வந்து அது ஒரு இல்லூஷன், அது உண்மை இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கிற சினிமான்னு தெரிஞ்சாலும் ஒரு நிஜ வழியை ஏற்படுத்துது, அதற்கு வேற வழி இல்லாமல் இது போன்ற காட்சிகளை ஒரு படைப்பாளி வைத்தாகணும் அப்படிங்கிறத ஒரு சினிமா பகுப்பாய்வாளராக ரொம்ப விரிவாகவே நீங்கள் உணர்ந்து சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதோடு சேர்த்து வெளிவந்த 10 தடவை அப்படிங்கிற அந்த சிம்புவோட படம் எப்படி இருக்குது? ஏன்னா 2 படமும் வந்திருக்கு, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? சிம்புக்கு வந்து ஒரு கம்பேக் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வந்திருக்காருங்கிற மாதிரியான பார்வையெல்லாம் வந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் சொல்ல போனால் இந்த நேர்காணலில் நாம் பேச தகுதியற்ற ஒரு படம் தான் 10 தலை. அது பார்த்தீங்கன்னா வழக்கமான ஒரு மசாலா படம். அதில் சிம்புங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமிய ரோல் தான். அது வந்து அது அவருடைய படமாக விளம்பரம் செய்யப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்வையாளர்களை ஏமாற்றுவதற்காக அதில் கதாநாயகனாக நடித்த கௌதம் கார்த்திக்கை வந்து அப்படி பின்னுக்கு தள்ளிட்டு சிம்புவுடைய முகத்தை போட்டு பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணி அது ஒரு சிம்புவன் படம் போன்ற, சிம்பு கதாநாயகனாக நடித்த படம் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. இது வழக்கம் போல் திரைப்படத்துறையினர் மக்களை ஏமாற்ற கையாளுகிற வழக்கமான ஒரு உத்தி. அதை தவிர்த்து விட்டு இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம குறிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த படத்துல சிம்பு வந்து ஏஜிஆர் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. ஏஜிஆர் என்பது எம்ஜிஆர் மாதிரியான ஒரு அடையாளத்தை தருவதற்காக அப்படி ஒரு கதாபாத்திர பேர் வச்சிருக்காங்க. அந்த ஏஜிஆர் யார் அப்படின்னா, மணல் கடத்தலை தொழிலாக பண்ணுகிற ஒரு மணல் மாஃபியா. இன்றைக்கு நம் நாட்டினுடைய வளத்தை சுரண்டுகிற பல மாஃபியாக்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நியாயமா ஊடகங்களும் இந்த திரைப்படத்துறையினரும் இவர்களுடைய முகத்திரையை கிழிக்கணும். அதுதான் இந்த மக்களுக்கு இவர்கள் செய்கிற நேர்மையான செயலா இருக்கும். ஆனா அந்த மணல் மாஃபியாவே பாத்தீங்கன்னா ஒரு கடவுள் மாதிரி சித்தரிக்கிறாங்க இந்த படத்துல. என்னன்னா, அந்த கதாபாத்திரத்தை சிம்பு ஏற்று நடிச்சிருக்கார், அப்ப சிம்புவை வந்து பில்டப் பண்ணாதான் இந்த படத்தை ஓட வைக்க முடியுங்கிறதுனால ஒரு காலா படத்துல ரஜினி எப்படி ஒரு பிளாக் ஷர்ட்டு இதுல எல்லாம் போட்டிருப்பாரு, ஒரு பிளாக் வேஸ்டி. ஸோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்துல இவரை ஒரு கடவுள் மாதிரி வந்து அந்த படத்துல வந்து சித்தரிச்சுக்கிட்டே போறாங்க. ஏஜிஆர் யார் தெரியுமா, ஏஜிஆர் எப்படி தெரியுமா, ஏஜிஆர் ஏஜிஆர் என்னடா பண்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த படத்துல ஒரு முதலமைச்சரை கொலை பண்றாரு. அவரை வந்து சட்டம் தண்டிக்கல, அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. அப்புறம் திடீர்னு வண்டியை பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. என்னன்னா, சாரி சார், உங்க மேல குற்றம் சாட்டுறதற்கு எங்க கையில எந்த ஆதாரமும் இல்லை, அதனால இப்படி இறங்கி போயிடுங்க. அதான் அந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ். ஸோ இப்படி ஒரு அபத்தமான ஒரு படம், அதையும் தாண்டி அந்த மணல் மாஃபியாவை குளோரிஃபை பண்ற ஒரு படமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான படம் இது. ஸோ அதனாலதான் இது நாம் பேச தகுதியற்ற படம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். இப்ப ரொம்ப ஏற்கனவே இளைஞர்களிடம் ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசம் இருக்கு. புகைப்பிடித்தல், மது அருந்துறது, பெண்களை இழிவாக பார்க்கறது, இதுதான் ஆம்பளத்தனம். ஒரு ஆம்பளைனா அந்த வயசில் அப்படி தான் இருக்கணும், நம்ம தலைவன் அப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் மீண்டும் இளைஞர்களை வந்து ஒரு தப்பான வழியில் பெற்றவங்க வந்து தருதலை மாதிரி சுத்தாதரா அப்படின்னு வருத்தப்படுகிற அளவுக்கான கதை அம்சத்தை தான் இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இடையில கொஞ்சம் சினிமா கொஞ்சம் டீசெண்டாக வந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனாலும் இந்த மாதிரியான படங்களும் தொடர்ச்சியாக வருது. வந்திருந்த 2 படங்கள், பட் நீங்கள் விடுதலை படத்தை பற்றி பேசும்போது உங்களுடைய டோன் எப்படி இருந்தது, இதை பற்றி பேசும்போது எப்படி இருந்ததுன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது. விடுதலை மக்களை சென்று சேர வேண்டிய படம், தமிழர்கள் அனைவரும் பார்க்க வேண்டிய படம்னு ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தமிழ்நாட்டு மக்களிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அதை மக்கள் உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்களை மக்கள் கொண்டாடணும். பொதுவாக லேடிஸ் இந்த மாதிரி படங்களை போய் பார்க்கணும். படத்தில் டான்ஸ் இருக்கா, ஜோக் இருக்கான்னு தேடாமல் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை உணர்ந்து குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் விடுதலை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.